வணக்கம். தமிழ் கிளவி நியூஸின் ஆகஸ்ட் 11 மதியம் 2 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. தமிழகத்தின் சிறந்த மாநகராட்சியாக தேர்வான தஞ்சை மாநகராட்சிக்கு ₹25 லட்சம் பரிசு தொகை மு க ஸ்டாலின் வழங்குகிறார். தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, தேனி, சேலம், நாமக்கல், வேலூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை. கூட்டம் கூடுவதாலேயே கொரோனா அதிகரிக்கிறது. மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மக்களவையில் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. நோபல் பரிசு பெறும் அளவுக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பயிற்சி வழங்க நடவடிக்கை. துணைவேந்தர் ஆர் வேல்ராஜ் உறுதி. அமலாக்கத்துறை முன் ஆஜராக 1 மாதம் அவகாசம் கோரிய செந்தில் பாலாஜி. பொள்ளாச்சி வழக்கை 6 மாதத்தில் முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வீதி வீதியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் பலனில்லை. சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆதங்கம். செப்டம்பர் 1 பள்ளிகள் திறப்பு. சுழற்சி முறையில் மாணவர்களை வரவழைக்க திட்டம். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. வைகை அணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் 10 பேர் உள்ளிட்ட 200 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பேருந்துகளில் பயணிகளின் பாதுகாப்புக்காக 2500 பேருந்துகளில் முதல்கட்டமாக சிசிடிவி பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. தங்கம் விலை சவரனுக்கு ₹80 அதிகரித்து 34,984 விற்பனை. கொரோனா பாதித்த கர்ப்பிணிகளுக்கு குறை பிரசவத்திற்கு அதிக வாய்ப்பு. ஆய்வில் கண்டுபிடிப்பு. கோயில் நிலங்களில் ஆக்கிரமிப்பு. சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை உடனே தொடங்க வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவு. மாநிலங்களவை மாண்பை எம்பிக்கள் காக்க தவறிவிட்டதாக மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு கண்ணீர் மல்க பேச்சு. ஜிஐ சாட் செயற்கைகளுடன் நாளை விண்ணில் பாய்கிறது ஜிஎஸ்எல்வி F-10 ராக்கெட். ஏடிஎம்களில் பணம் இல்லாத வங்கிகளுக்கு அபராதம். ரிசர்வ் வங்கி அதிரடி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் கிளவி நியூஸோடு தொடர்ந்து இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம்.